கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு பரிகாரம். அதாவது திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோவில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே வந்து சிவன் பார்வதி ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு, பிரிஞ்சு வாழ்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கோவில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விளக்கு, நெய் விளக்கு, ரெண்டு விளக்கில் திரி வந்து ரெண்டு திரி ஒன்றா சேர்த்து போடணும். ரெண்டு விளக்கு ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ரெண்டு திரி வந்து ஒன்றா சேர்த்து போட்டு தீபம் ஏற்றி வழிபடணுங்க. இந்த மாதிரி வழிபட்டுட்டு வரும்போது அர்த்தநாரீஸ்வரர் கோவில், ஸோ உங்களோட கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரம், ஒரு தீர்வாக இருக்கும் இந்த கோவில். நம்ம பிறவி கர்மாவை தீர ஒரு அருமையான பரிகாரங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி கர்மாவை பற்றி பேசிட்டோம், நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பிறவி கர்மா ஏற்கனவே நம்ம வந்து இதுதான் இந்த வரத்தை தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த கர்மா தான் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இது தீர என்ன பண்ணுறது அப்படின்னா, பிறவி கர்மா தீரத்துக்கு நம்மளோட வயசு என்னவோ, இப்போ உங்கள் வயசு என்னவோ அத்தனை தீபத்தை ஏற்றி வழிபடணும் ஒரு சிவாலயத்தில். சிவாலயத்தில் உங்களுடைய வயசு என்னவோ, இப்போ வந்து ஒரு 40 வயசு அப்படின்னா 40 தீபம், உங்கள் வயசு என்னவோ அந்த வயசுக்கேற்ற மாதிரி தீபம், அத்தனை தீபம் ஏற்றி வழிபடும் போது நம்மளோட சுய கர்மா தீரும். இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 5ஆம் அதிபதி, உங்களுடைய லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரோ அந்த நாளில் போய் ஏற்றணும், சரிங்களா? அந்த அதிதேவதைக்கு அந்த நாளில் போய் ஏற்றணும். இப்போ 5ஆம் அதிபதி செவ்வாய், லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. செவ்வாயோட அதிதேவதை யார்? முருகன். முருகன் கோவிலில் போய் உங்களுடைய வயசு என்னவோ அந்த அளவுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்போது உங்களுடைய சுய கர்மா, உங்களுடைய கர்மா வந்து தீரும். இது போல் நிறைய எளிய பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரங்கள் எல்லாமே வந்து நிச்சயமாக எல்லாரும் செய்யக்கூடிய பரிகாரங்கள், எல்லாராலையும் முடிஞ்ச பரிகாரங்கள் தான், எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லியிருக்கேன். நிச்சயமாக இதை எல்லாமே செய்யுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.